ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபாஷ் கிச்சன். இன்றைக்கி என்னோட கிச்சனில் எக் மசால் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி 4 எக்கை வந்து பாயில் பண்ணி வச்சுக்கணும். இப்போ எப்படி செய்கிறதுக்கு பார்க்கலாம் வாங்க. கடாய் ஹீட் பண்ணிட்டு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கணும். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைசஸ் வந்து சோம்பு, ஒரு பிரியாணியில் ஒரு கல்பாசி இது மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இது பொரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கணும். பெரிய வெங்காயமும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணியாச்சு. ரெண்டும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வதங்கணும். இந்த வெங்காயம் வதங்கும் போதே இஞ்சி பூண்டு, மிளகு, ஜீரகம் இது எல்லாமே க்ரஷ் பண்ணி வச்சுருப்பேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே க்ரஷ் பண்ணி வச்சுருந்தேன், இஞ்சி பூண்டு, ஜீரகம், மிளகு எல்லாத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கணும். இது கூட நல்லா வதங்கணும். ஜீரகம் கம்மியாகவும் மிளகு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி இந்த வெங்காயத்து கூட நல்லா மேஷ் ஆகணும். அதுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கும் போதே மஞ்சள் தூள் ஒரு பிஞ்சு, மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூன், கால் டீஸ்பூன் மல்லித்தூள் இது எல்லாமே கலந்துக்கணும். இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு இந்த தக்காளியோடவே நல்லா வதக்கணும். இதோட ராஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். இதோட ராஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு, தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிட்டு சால்ட்டு செக் பண்ணிக்கலாம். தண்ணி சால்ட் எல்லாம் கலந்துட்டு இதை நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிக்கும் போது இதில் எக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எக்கு ஆட் பண்ணிட்டு நல்லா இது கூடவே கலந்து விடணும். எக்கு ஆட் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த மாதிரி 4 சைட்ஸும் நைஃப் வச்சு கீறி விட்டுக்கணும். அப்போ தான் இதோட கிரேவி வந்து உள்ளே இறங்கும். நல்லா கலந்து விட்டு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் இதை வேக வைக்கலாம். இப்போது எக் மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த எக்கில் பாருங்கள் மசாலா நல்லா கோட் ஆகிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.